தேர்தல் தேர்தல் செலவு பண்றதுக்கு பணம் இல்லாதனாலதான் மக்களவை வேட்பாளராக நிக்கல அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. ஏங்க இதெல்லாம் அவையுடைய சொந்த பிரச்சனைங்க, எனக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய பிரச்சனை கேட்டா நான் சொல்லுவேன் சார், நீங்க இருக்கிறீங்க உங்ககிட்ட கேட்டா எனக்கு தெரியுமா? அது மாதிரிதான், அவருக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும். நீங்க அவரை பார்த்து கேளுங்க, இந்த கேள்வியா அவர்கிட்ட கேட்டீங்களா அதுக்குண்டான பதில் கிடைக்கும். எங்கிட்ட கேட்ட நான் என்ன சொல்ல முடியும்? அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா, செலவு பண்ண முடியா பண்ண முடியாதா, இதையெல்லாம் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, என்னிடத்தில் அல்ல. ஒரு பட்டீல் செல்வத்தை தோற்கடிப்பதற்கு 5 பன்னீர் செல்வங்கள் தேவைப்படுகிறா சார் அப்படின்னு யார் சொன்னது? ஆமா அவரை போய் கேளுங்க. என்னங்க இந்த நாட்டு சுதந்திர நாடுங்க, அந்த ஓ பன்னீர்செல்வம் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், இங்க நிக்கிற வேட்பாளர் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் சமம்தான். இது மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க. இந்த ஜனநாயக நாட்டில் இவர் பெரியவர் அவர் பெரியவர் இல்ல, மக்கள் யார் பெரியவர் நினைக்கிறாங்களோ அவர் தான் பெரியவர். ஆக ஒரு 5 ஓப்பன் ஓப்பன் சொல்லி நிக்கிறாங்கிறீங்க அப்படின்னா அவரெல்லாம் தகுதி இல்லாதவரா? அந்த வேட்பாளர் தனக்கு தகுதி இருக்குதான் தேர்தல் நிக்கிறார். ஏங்க இது அவருடைய கருத்து, நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் இணைந்து பணியாற்றாரா தனிஞ்சு பணியாற்றாரா இது அவரிடம் கேட்கின்ற வினா. எனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி? இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற பட்சத்தில் அவரை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இது நான் 2 கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டேன், ரெண்டு கோடி தொண்டல் எடுத்த முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு அல்ல. நல்லா புரிஞ்சு ஊடகத்திலே பத்திரிகை சொல்றேன், தனிப்பட்ட முறையில வேண்டுமென்றே திட்டமிட்டு சில கற்பனையான செய்திகள் எடுத்து தவறு. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின்படிதான் நான் செயல்படுறேன்.